வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு ரிஷிகேஷ் போயிட்டு வந்த பயணத்தோட தொகுப்பு தான். சென்னை டு டெல்லி ட்ரெயின் ஃப்ளைட் ரெண்டு ட்ராவல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டெல்லி டு ரிஷிகேஷ் பஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் இருக்குது, பட் பஸ்ஸு தான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, தேராதூன் வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு தேராதூன்லேருந்து ரிஷிகேஷ் பை ரோடு வரலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் சென்னை டு தேராதூன் ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் இல்லை, ஒன் ஸ்டாப் ஃப்ளைட்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமிங்கில் அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் இருந்தால் நீங்கள் அந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டேராடூன் டு ரிஷிகேஷ் ரொம்ப பக்கம் டெல்லியை கம்பேர் பண்ணும்போது. டெல்லியிலேருந்து நம்ம ரிஷிகேஷ் பஸ்ஸு வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து தேராதூன் போகிற பஸ்ஸஸ் வருது. ஸோ அந்த பஸ்ஸஸ்லாம் வந்து டெல்லி ஒன் ஆஃப் த ஸ்டாப்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான, உங்களுக்கு கன்வீனியண்ட்டான சீட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கிடைக்கும். இல்லைன்னா அந்த கடைசி ஒரு நாள் முன்னாடி புக் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான சீட் கிடைக்கிறதுலையும் நம்மளுக்கு தேவையான ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே அது வர்றது பிரச்சனை இருக்குது. ஸோ அதை பார்த்து எவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு புக் பண்ண முடியுமோ பஸ்ஸஸ் புக் பண்ணிவிடுங்க. ஸோ விடிய காலையில் நம்ம உத்தரகாண்டுக்குள்ளே நுழையும் போது அந்த கரும்பு தோட்டம், அங்கே இருக்க கோதுமை பயிர், அப்புறம் உத்தரகாண்டுக்கே உள்ள அந்த டெம்பரேச்சர், அதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ரூட்கி தாண்டி ரிஷிகேஷ் போய் இறங்கலாம். ரிஷிகேஷ் முன்னாடி ஹரித்வார் வரும், பட் இந்த ட்ரிப்பில் நான் ஹரித்வார் போகல. ரிஷிகேஷ்குள்ளே போனீங்கன்னா முக்கியமான இடங்களில் வெரி ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குறது வந்து இந்த லக்ஷ்மண் ஜூலா தான். அந்த ஹிமாலயன் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ், இது வந்து 1929 கட்டின பிரிட்ஜ், இப்போ இருக்க பிரிட்ஜ். இதோட புராண கதையை என்ன சொல்கிறாங்கன்னா, லக்ஷ்மணன் வந்து ஒரு கைத்தால் இந்த கங்கை நதியை கடந்து போனார். ஸோ அந்த ஞாபகார்த்தமாக கட்டின பிரிட்ஜ் தான் இது அப்படிங்கிறாங்க. முன்னாடி டூ வீலர்ஸும் இந்த பிரிட்ஜில் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்களா, பட் இப்போ வந்து பாதசாரிகள் மட்டும்தான் இந்த பிரிட்ஜில் அலோவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னும் ரெண்டு பிரிட்ஜஸ் இருக்குது, ஹேங்கிங் பிரிட்ஜஸ் ரிஷிகேஷில். இது லக்ஷ்மண் ஜுல்லா, இதுக்கப்புறம் ராம் ஜுல்லான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஜானகி சேத்துன்னு ஒன்று இருக்குது, ஜானகி பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. அது இப்போ ரொம்ப ரீசெண்டாக திறந்த ஒன்று தான், நவம்பர் 2020 திறந்தது ஜானகி பிரிட்ஜ் அப்படிங்கிறது. இது வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரிட்ஜு தாண்டதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், ஹாஸ்டல்ஸ் அங்கே புக் பண்ணி தங்குறதுனாலும் தங்கலாம், இல்லை பிரிட்ஜு தாண்டி அந்த பக்கம் போய் தங்குறதுனாலும் தங்கலாம். நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் மவுண்டெயின் இல்லை ஒரு ஸ்டெக்கேஷன் அந்த மாதிரி விருப்பப்பட்டு வந்தீங்கன்னா பிரிட்ஜு தாண்டி இருக்க இடத்துல தங்குறது உத்தமம். இல்லை நம்ம நார்மல் ட்ராவலர் இல்லை நார்மல் டூரிஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் பிரிட்ஜுக்கு முன்னாடி தங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா பிரிட்ஜு ரொம்ப கூட்ட நெரிசல் ஆகிடும் நேரம் ஆக ஆக. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அங்கே எடுத்த ஷார்ட்ஸ். கங்கை நதிக்கு மேலே பிரிட்ஜ் ரொம்ப அழகாக இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். அது இது வந்து நைட் வியூ, அதே லக்ஷ்மண் ஜுலாவுடைய ஒரு நைட் வியூ, ரொம்ப அழகான இடம். அந்த விளக்கோட வெளிச்சத்தில் வந்து ரொம்ப அழகாக நைட் டைமில் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் இன் ரிஷிகேஷ் வந்து கண்டிப்பாக லக்ஷ்மண் ஜுலா தான். அங்கே இருக்க அந்த வைப் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் வச்சுக்கோங்களேன். ராம் ஜுலா எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். இது வந்து அங்கே இருந்த ஒரு வியூ, லக்ஷ்மண் ஜூலாவில் இருந்து எடுத்த ஒரு வீடியோவோட வியூ. பின்னாடி ஃபுல்லாக அந்த ஹிமாலயன் மவுண்டைனுடைய பேக்ரவுண்டில் ரிஷிகேஷ் டவுன் அழகாக தெரியும். இது வந்து லக்ஷ்மண் ஜூலாலேருந்து ராம் ஜூலா போகிற பாதை. அது வந்து ஒரு சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஷேர் ஆட்டோஸும் போகுது, ப்ரைவேட் ஆட்டோஸும் போகுது, நடந்தும் போகலாம். இதுதான் ராம் ஜூலா. லக்ஷ்மண் ஜூலா விட கொஞ்சம் நீளமானது. லக்ஷ்மண் ஜூலா சுமார் 450 அடி வரும், இது வந்து சுமார் 650 அடி ராம் ஜூலா. இங்கே வந்து எவ்ரி ஈவினிங் வந்து ஆர்த்தி அது நடக்கும், பட் என்னால் பார்க்க முடியல எனக்கு கரெக்டான நேரம் அமையாதனால. பட் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஈவினிங் ஆர்த்தி வந்து கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. இதுதான் நான் மூணாவதாக சொன்ன அந்த ஜானகி சேத்து ஆர் ஜானகி பிரிட்ஜ், ரொம்ப ரீசெண்டாக கட்டினது. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம பாதசாரிகள் போகலாம், லெஃப்ட் அண்ட் ரைட்ஸ் வந்து டூ வீலர்ஸ் தான் எக்ஸ்க்ளூசிவ்லி. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நீளமானது அந்த ரெண்டு பிரிட்ஜஸை கம்பேர் பண்ணும்போது. இதை தாண்டி நம்ம போய் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் பீட்டல்ஸ் ஆசிரமம். இந்த பீட்டல்ஸ் ஆசிரமம் வந்து 1990s வரைக்கும் ஒரு இடம் மெடிடேஷனாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது அபண்டன் ஆகிட்டு இப்போ வந்து அது ஆர்மி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா நான் போகும்போது அப்படி தான் இருக்குது, பட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அதை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க 2015-16 அந்த டைமில். இந்த பிளேஸ் வந்து ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, இல்லாட்டி கொஞ்சம் க்ரீப்பியான பிளேஸ் தான் என்னோட ஒப்பீனியனில். நம்மளோட பார்வையை பொறுத்து, நம்மளோட பர்செப்ஷனை பொறுத்து அதை வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக போய் பார்க்கணும், அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். நல்ல கொஞ்சம் அபேண்டன் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு இது. ப்ளஸ் ஹிமாலயாஸ்குள்ளே ஒரு வாக் போகணும், ஹிமாலயன் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு வாக் போகணும், பட் அட் த சேம் டைம் அது சேஃபாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடம் பீட்டர்ஸ் ஆசிரமம். அதுக்குள்ளே நீங்கள் நல்லா ஒரு வாக் போயிட்டு உள்ளே அங்கங்கே கைவிடப்பட்ட பில்டிங்ஸ், அதில் இருக்க அந்த பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக பெயிண்டிங் பண்ணி
சூப்பராக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்த்து அந்த ரஸ்டிக் நேச்சரோட தான் இருக்குது. ஒரு டைகர் ரிசர்வாகவும் கூட இப்போ அதை அறிவித்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடங்கள் ரிஷிகேஷில் இதுவும் ஒன்று. நீங்கள் ராம் ஜூலா பார்க்க முடியல அப்படின்னா கூட லக்ஷ்மண் ஜூலா சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கலாம். பட் பீட்டர்ஸ் ஆஷ்ரம் வந்து கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன், ஒன்று கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த பில்டிங்ஸில் வந்து வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது, அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ரஸ்டிக் டச் இருக்காது. ரொம்ப கொச்சை கொச்சை கொச்சன் கூட்டம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஒரு வைப் கரெக்டான வைப் கிடைக்காது. ஸோ இது வந்து இப்போதைக்கு அவ்வளோ கூட்டம் வர்றதில்ல, நான் போனப்போ கூட ஒரு சுமார் 20 பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ரிஷிகேஷில் எனக்கு அதிகமாக கை கொடுத்தது வந்து மேகி நூடுல்ஸ் தான். எல்லா இடத்துலையும் கிடைச்சிது, அவங்க சாப்பாடு செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நூடுல்ஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ரிஷிகேஷ்லேருந்து ஸ்ரீநகர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 105 கிலோமீட்டர் தான். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் எடுத்து கூட இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீநகரும் கவர் பண்ணிட்டு வர்றது தான் வைஸ் ஆப்ஷன். பட் என்னால் கவர் பண்ண முடியல, அதனால வந்துட்டேன். பட் நீங்கள் ஸ்ரீநகர் போகிறீங்கன்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அது என்னென்னு செக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ரீநகர் போங்க. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் அலோவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சில இது இருக்குது அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அது என்ன எதுன்னு செக் பண்ணிவிட்டு ஸ்ரீநகர் போயிட்டு வாங்க. பிகாஸ் ஜஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் தான் காஷ்மீர், கண்டிப்பாக கவர் பண்ணணும். இது நெக்ஸ்ட் டே நான் வந்து அங்கேருந்து பஸ் எடுத்து டெல்லி வந்துட்டேன். பஸ் பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் ஜேர்னி, பட் ஜஸ்ட் 250 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கே கொஞ்சம் அப்படி தான் போகிறது பஸ்ஸஸ், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. டெல்லி வந்து நான் ஏற்கனவே போய் நிறையா கவர் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக, குதுபினா, தாஜ்மஹால், அந்த டிப்பிக்கல் பிளேசஸ்லாம். ஸோ இந்த டைம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணது வந்து குருத்வாரா, அங்கே இருக்க அந்த குருத்வாரா போய் பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தார். உண்மையாகவே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் ஐ ஹவ் விசிட்டட் இன் டெல்லி, குருத்வாரா. ஏன்னா எனக்கு சிக்கிசம் அந்த கல்ச்சர் வந்து பெரிய எக்ஸ்போஷரே கிடையாது இது வரைக்கும். அதில் வந்து நான் ரொம்ப அதை பற்றி வாசித்ததும் கிடையாது, அதை பற்றி பெருசாக காணொலிகளையும் பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு வந்து அந்த கல்ச்சரையும் பார்க்குறது, அங்கே இருக்கிற அவங்களுடைய இது ஒர்க்ஷிப்பிங் ஸ்டைல் அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த டர்பன்லாம் கட்டிட்டு அங்கே கொடுத்த பிரசாதம் வேறு லெவலில் இருந்துச்சு. கீ லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கு இதில் ஃபோட்டோலேயே தெரியும் மேலே எவ்வளோ கீ மிதக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டாக வேறு அதை வாங்கி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டேன், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பிளேஸும் ஒர்த் கோயிங், 24 ஹவர்ஸ் அது ஓப்பன் ஆகும். எனக்கு ஹாஃப் டே தான் டெல்லியில் இருந்தபடியாக வேறு எங்கேயும் போக முடியல. சரின்னு பக்கத்தில் இது மட்டும் போயிட்டு வந்தேன், இஸ்கான். அங்கே இருக்க இஸ்கான் எப்படி இருக்குன்ட்டு ஆஸ் யூஷுவல் எவ்ரி இஸ்கான் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்துட்டு எனக்கு ஹாஃப் டே தான் இருந்தபடியாக வந்து நிறைய இடம் வந்து திருப்பி போக முடியல புது இடத்துக்கு. சில இடங்கள் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் டெல்லியில், பெரும்பாலான டூரிஸ்ட் பிளேசஸ். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு பேக் டு சென்னை வந்தாச்சு. அவ்வளோதான் இந்த காணொலி, எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.